ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். ஜனவரி 19 தேதி கேலோ இந்தியாவினுடைய தேசிய போட்டிகள், விளையாட்டுப் போட்டிகள் சென்னையிலே பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களால் துவக்கி வைக்கப்பட்டது. இந்த கேலோ இந்தியா என்கின்ற நிகழ்வு ஒரு தேசிய அளவிலான நிகழ்வு. மத்தியிலே விளையாட்டுத்துறை அமைச்சகம் பெருமளவு நிதியுதவி செய்து இதற்கான ஏற்பாடுகளில் அவர்கள் உதவி செய்து அதற்கு பின்பாக தமிழகம் ஒரு மாநிலம், அந்த தமிழகத்திலே இது நடத்தப்படுகிறது, தமிழக அரசு கேட்டுக்கொண்டதற்கு இணங்க. இது ஒரு நாட்டினுடைய போட்டி, மத்தியிலே இருக்கின்ற அரசாங்கமும் இதில் இருக்கிறது, பிரதமர் தான் இதை துவக்கி வைத்திருக்கிறார். இந்த விளையாட்டு போட்டிகள் சென்னையில் மட்டுமல்லாது கோவை, திருச்சி, மதுரை போன்ற இடங்களிலேயும் நடைபெறுகிறது. கோவையிலே இந்த போட்டிகள் நடந்து கொண்டிருப்பதற்கான பல்வேறு இடங்களில் விளம்பர பிளக்ஸ்கள் வச்சிருக்காங்க அரசாங்கத்தின் தரப்பில். ஆனால் எங்கேயும் பிரதமர் மோடி அவர்களுடைய புகைப்படம் இல்லை. இதுவே சென்னை விமான நிலையத்தில் மத்திய அரசாங்கத்தின் சார்பாக ஒரு விளம்பர பதாகை வச்சிருக்காங்க. அதில் இந்த மாநிலத்தினுடைய முதல்வர் புகைப்படத்தை மத்திய அரசு வைத்திருக்கிறது. இது முதல் முறை அல்ல. இதற்கு முன்பாக கூட செஸ் ஒலிம்பியாடு நடக்கும்போது இதே மாதிரி பிரச்சனை பண்ணாங்க. பிரதமருடைய புகைப்படத்தை எந்த இடத்திலேயும் பயன்படுத்தாமல் எப்படி மத்திய அரசாங்கத்தோடு அனுமதியோடு ஒத்துழைப்போடு நடத்துகின்ற ஒரு நிகழ்ச்சியை ஒரு மாநில நிகழ்ச்சி போல, அதுவும் கோயம்புத்தூர்ல வச்சிருக்கிற பிளக்ஸ்ல பார்த்தா முன்னாள் முதல்வர், இன்றைய முதல்வருடைய தந்தை, இன்றைய முதல்வர், முதல்வருடைய மகன், தாத்தா, தந்தை, மகன், இந்த மூணு பேர்த்தோட புகைப்படங்கள் மட்டுமே வைத்து அது கட்சியே குடும்ப கட்சி. இப்ப அரசாங்கத்தையும் ஒரு குடும்பத்தினுடைய அரசாங்கத்தை போல இந்த அரசு விளம்பர அரசாக, தங்களுடைய சுயநலத்திற்காக செயல்படுகின்ற அரசாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். கோவையிலே வைத்திருக்கக்கூடிய அத்தனை விளம்பர பிளக்ஸ்களிலேயும் உடனடியாக பிரதமருடைய படத்தை வைக்க வேண்டும் என பாரதிய ஜனதா கட்சி சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். அப்படி ஒருவேளை அரசாங்கம், தமிழக அரசு எங்களுடைய கோரிக்கையை புறக்கணிக்கும் என்றால் மாநகர் மாவட்டத்தினுடைய தலைவர் திரு ரமேஷ்குமார் அவர்கள் தலைமையிலே எங்கள் கட்சியினர் ஒவ்வொரு விளம்பர பதாகையிலேயும் பிரதமர் மோடி அவர்களுடைய புகைப்படத்தை ஒட்டுவார்கள். நாங்கள் கேட்பது சட்ட ரீதியாக, நிர்வாக ரீதியாக நியாயபூர்வமான ஒரு கோரிக்கை. இதை தமிழக அரசு புரிந்து கொள்ளும் என நம்புகிறோம். உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டுகிறோம். இது மட்டும்தான் நான் இன்னைக்கு சொல்லணும்னு நினைச்சேன். பாரதிய ஜனதா கட்சி பூஜ்யம்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு எதுக்கு வந்து அசம்பிளில பதில் சொல்லிட்டு இருக்காங்க? அசம்பிளிக்கு வெளியில எதுக்கு அமைச்சர்கள் எங்களுக்கு பதில் சொல்றாங்க? பூஜ்யத்துக்கு யாராவது மதிப்பு இல்லைன்னு சொன்னா அப்ப எங்களுக்கு பதிலே சொல்ல வேணாமே. எதுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசியல் என்பதே பாரதிய ஜனதா கட்சியை வைத்துதான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. தமிழகத்திலே ஆளும் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசியல் என்பது பாரதிய ஜனதா கட்சியை எதிர்ப்பதற்காகத்தான் அந்த அரசியலை நடத்துறாங்க. பிஜேபி இல்லைன்னு சொன்னா அவங்களுக்கு இன்னைக்கு அரசியலே இல்லைங்கிற மாதிரி தான் அவங்களே நடந்துக்கிறாங்க. திருமாவளவன் அவர்கள், நாங்கள் ஹிந்துக்கள் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா அரசியலமைப்பு சட்டத்தின்படி இடஒதுக்கீடு என்பது, நீங்க பேசிட்டு இருக்கக்கூடிய மக்களுடைய உரிமைகளை பேசுறீங்களே அந்த மக்களுக்கு இல்லாம போயிரும். இதெல்லாம் புரிஞ்சுட்டு தான் பேசுறீங்களா? திருமாவளவன் அவர்கள் ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஜாதிய பாகுபாட்டுக்கு என்னைக்கும் நாங்கள் ஆதரவானவர்கள் அல்ல. தீண்டாமையை முழுமூச்சாக எதிர்த்து செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இயக்கம், நூறாண்டுகளை காணப்போகின்ற ஆர்எஸ்எஸ் இயக்கம், அதனுடைய குடும்பத்தில் இருக்கின்ற அத்தனை அமைப்புகளும் தீண்டாமைக்கு எதிரான ஆக்கப்பூர்வமான செயல்களை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இடஒதுக்கீடு என்று வருகின்ற பொழுது எதற்காக கொடுத்தார்கள்?
இந்த கொடுமையிலிருந்து மக்களை காப்பாற்ற வேண்டும், அவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் வேண்டும் என்பதற்காக இடஒதுக்கீடு. நீங்கள் இந்துக்கள் இல்லை என்று சொல்லி நீங்க வந்து அரசாங்கத்தோட வருவாய்த்துறை ஆவணத்துல போய் நான் இந்துக்கள் இல்லைன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு இடஒதுக்கீடே இல்லாம போகுமே. இந்த ஆபத்தை நீங்க புரிஞ்சுதான் பேசுறீங்களா? இந்த மாதிரி தவறுதலாக அல்லது ஒரு சில சக்திகளால் தூண்டப்படுகின்ற திசை மாற்றம் செய்கின்ற நிகழ்விலே இவர்கள் எல்லாம் மதமாற்றத்திற்கு துணையாக ஊக்குவிக்கின்ற காரணத்தால் தான் இந்த நாடு இப்போது ஒரு பயங்கரமான ஒரு மதமாற்ற சக்திகளிடம் பிடிபட்டு இருக்கிறது. பெண்ணொளி சங்கமம் என்பது நாடு முழுவதும் ஆன்மீகம், கலாச்சாரம், தேசியம் இவற்றை முன்னிறுத்தி RSS மற்றும் அதனுடைய சகோதர அமைப்புகளால் நடத்தப்படக்கூடிய ஒரு பெண்களுடைய மாநாடு. இதிலே கட்சியினரும் கலந்து கொள்கிறார்கள், மற்ற அமைப்பை சார்ந்தவர்களும், பொதுவான பெண்களும், யாருக்கெல்லாம் இந்த நாட்டினுடைய தேசியத்தின் மீது, கலாச்சாரத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறதோ, பிடிப்பு இருக்கிறதோ, ஆதரவு இருக்கிறதோ அந்த பெண்கள் எல்லாருமே கலந்துக்கிறாங்க. நானும் அந்த வகையில் கோவையில் நடக்கிற நிகழ்ச்சியில நான் கலந்துருக்கேன். நாடு முழுக்க இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. யூனியனாக மாநிலங்களை பிரிப்பது என்பது பல்வேறு இடங்களில் இந்தியாவில் நடந்துட்டு தான் இருக்கு. நிர்வாக வசதிக்காக ஒரு குறிப்பிட்ட பகுதியினுடைய வளர்ச்சி மேம்பட வேண்டும் என்பதற்காக பீகார், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் இந்த மாதிரி எல்லாம் பிரிப்பது அப்படிங்கறது ஒரு சட்டத்தில் வந்து இடம் இருக்கக்கூடியதுதான். ஆனா தமிழ்நாட்டை பிரிச்சிருவாங்கிற பயம் முதல்வருக்கு ஏன் வருது எங்களுக்கு புரியல. இந்த இந்தி கூட்டணி, இந்த புள்ளி வச்ச கூட்டணி உருவாகும் போதே நாங்க சொன்னோம் இது நிலைக்காது அப்படின்னு. அது ஒவ்வொரு நேரம் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா பொதுவான குறிக்கோள் எதுவும் இல்ல, அவர்களுக்கென்று ஒரு செயல் திட்டம் இல்ல. ஏனென்றால் இந்த புள்ளி கூட்டணி உருவானதே அவர்களுடைய குடும்ப அரசியலை காப்பாற்றுவதற்காக, தலைவர்களுடைய குடும்ப அரசியலை காப்பாற்றுவதற்கு. அவர்களுக்கு மக்கள் நலன் என்பது எப்போதுமே பிரதானமாக இருந்ததில்லை. அதனால அது கொஞ்ச காலத்தில் இப்படிதான் உடையும். தேர்தலுக்கு முன்பாக இன்னும் கூட நிறைய கட்சிகள் எல்லாம் மாறும் பாருங்க. இசைஞானி இளையராஜா அவர்களுடைய அருமை மகள், மிகச்சிறந்த பாடகி, தன்னுடைய குரலுக்கென்று தனி அடையாளத்தை உருவாக்கி ஒரு அமைதியான அற்புதமான பெண்மணி இன்று இல்லை என்பது மிகுந்த வருத்தத்தை தருகிறது. அவருடைய குடும்பத்துக்கு எங்களுடைய ஆறுதல்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மறைந்த ஆன்மா இறைவனடியிலே அந்த ஒரு அமைதியை பெற வேண்டும் என்பதற்காக நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். அவரும் சிறந்த ஒரு ஆன்மீக அந்தமாவும் ஒரு பக்தை தான். ஒரு கடவுளுடைய பாடல்களை எல்லாம் உருகி உருகி பாடக்கூடியவர். நிச்சயமாக அந்த இறைவன் அவருடைய ஆன்மாவிற்கு அமைதி தருவார் என நம்புகிறோம். கட்சி ஆரம்பிக்கட்டும், யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம், நீ கூட ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம். இந்த நாட்டில் கட்சி யார் வேணாலும் ஆரம்பிக்கலாமே. ஆரம்பிச்சு மக்கள் எப்படி ஆதரவு கொடுக்கறாங்கங்கறத பாப்போம், அந்த கட்சி மக்களுக்கு எப்படி பணி செய்யறாங்கங்கறத பாப்போம், அதுக்கப்புறம் எங்களோட கருத்துக்களை சொல்றேன். தேசிய கைத்தறி மைதான தினத்தன்னைக்கு பிஎம் உடைய போட்டோ இல்லாம அவங்க எக்ஸிபிஷன் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. நம்ம எதிர்ப்பு தெரிவிச்சோம்னா அடுத்த நாள் பிஎம் போட்டோ வச்சுட்டாங்க. உங்களுக்கு ஆதாரம் இருக்கு? ஓகே, இது முதல் முறை இல்ல. கேலோ இந்தியாவுக்கான போட்டிகள்ல பிரதமரோட போட்டோ இல்லாம இருக்கிறது இது முதல் முறை இல்ல. இதற்கு முன்பாக மாவட்டத்தினோட தலைவர் சொல்றாரு, கைத்தறி தினத்துக்கு இந்த மாதிரி பிரதமரோட புகைப்படம் இல்லாம வந்து வச்சிருக்காங்க. அப்செக்ட் பண்ணதுக்கு அப்புறம் பிரதமர் போட்டோ வைக்கிறாங்க. இது வழக்கமா தமிழக அரசு பண்றது, எதுக்கு இந்த வீராப்பு? அதனால் இந்த விஷயத்தில் தமிழக அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். நன்றிங்க.